ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்டிடி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் வந்து 10th ஸ்டாண்டர்ட் EL1 இருக்கக்கூடிய கவிதை பேழை இரட்டுற மொழிதல். இதுக்கு முன்னாலேயே நான் EL1 இருக்கக்கூடிய ஒரு செயல் பகுதி வந்து ஆல்ரெடி அப்டேட் பண்ணினேன். அன்னை மொழியே அப்படின்னு சொல்லக்கூடிய பாவலரியர் பெருஞ்சித்திரனாருடைய பாடல். அந்த பாடலினுடைய விளக்கம் பார்க்கணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். இது வந்து இரட்டுற மொழிதல் அப்படின்னு சொல்லி சந்தக்கவிமணி தமிழழகனார் அவர்களால் எழுதப்பட்ட பாடல். சந்தக்கவிமணி என்று அழைக்கப்படும் தமிழழகனார் அவர்களுடைய இயற்பெயர் சண்முக சுந்தரம். இந்த இரட்டுற மொழிதல் அப்படிங்கிற கவிதை பேழை பார்க்கறதுக்கு முன்னால் அந்த பாடலினுடைய பொருள், அதாவது அந்த நூலினுடைய பெயர் காரணம் என்ன, இரட்டுற மொழிதல் என்றால் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இரட்டுற மொழிதல் அப்படின்னம்னா ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது இரட்டுற மொழிதல் அணி எனப்படும். இதனை சிலேடை அணி என்றும் அழைப்பர். அதாவது ஒரு சொல்லாக இருக்கட்டும், தனிப்பட்ட ஒரு சொல்லாக இருக்கட்டும், அல்லது ஒரு தொடராக இருக்கட்டும், இரண்டு பொருள்பட வருதலை தான் இரட்டுற மொழிதல் அணின்னு சொல்லுவாங்க. அந்த இரட்டுற மொழிதல் அப்படிங்கிறதுக்கே சிலேடை அணி அப்படிங்கிற வேறு பெயரும் இருக்குது. இப்போ இதிலே ரெண்டு விதமான ஒன்பாடு கேட்கலாம். இரட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர் அப்படின்னு கேட்குறாங்கன்னா சிலேடை அப்படிங்கிறது பொருள். அந்த சிலேடை அப்படிங்கிறது எதெல்லாம் பயன்படுத்துவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, செய்யுள் உரைநடை மேடை பேச்சிலும் சிலேடைகள் பயன்படுத்தப்படுகின்றன. இப்போ உங்களுக்கு இதை சிலேடைனா என்னன்னு சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம டபுள் மீனிங்னு சொல்லுவோம் இல்லையா, ஸ்டேஜில் மேடை பேச்சுகள்லாம் பேசுவாங்க. இரண்டு பொருள்பட ஒரு பொருளில் சொல்லுவாங்க, அதனுடைய உள் பொருள் வந்து வேறையாக இருக்கும். ஒரே சொல்லுக்கே டபுள் மீனிங்கில் பேசுவோம்ல, அதைத்தான் இரட்டுற மொழிதல் அப்படின்னு வந்து நம்ம இலக்கியங்களில் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இந்த இரட்டுற மொழிதல் அப்படிங்கிறத எழுதினவர் யாருன்னு பார்த்தோம்னா, சந்தக்கவிமணி என குறிப்பிடப்படும் தமிழழகனார். இவருடைய இயற்பெயர் வந்து சண்முக சுந்தரம் அப்படிங்கிறது. இளம் வயதிலேயே செயல் ஏற்றும் ஆற்றல் பெற்ற இவர் 12 சிற்றிலக்கியங்களை படைத்துள்ளார். அதுதான் முக்கியமானது. நமக்கு ஒன்வேர்டில் வந்து புக் பேக் 45 தான் இருக்குது. நம்ம எல்லா ஒன்வேர்டுக்குமே பப்ளிக் எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நூல்வெளி பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா விளக்கங்களையுமே தெளிவாக படிச்சிருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ கேட்குறாங்க அப்படின்னம்னா, தமிழழகனார் அவர்களுடைய சிற்றிலக்கிய நூல்களின் எண்ணிக்கைன்னு கேட்குறாங்கன்னா, 12 சிற்றிலக்கிய நூல்களை வந்து அவர் படைத்துள்ளார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ இந்த பாடலுக்குள்ளே போயிடலாம். இந்த பாடலை நம்ம பார்க்கும்போதே அந்த நூலினுடைய பெயர் இரட்டுற மொழிதல் அப்படிங்கிறதுலேருந்தே நமக்கு தெரிஞ்சு போச்சு. கொடுத்துருக்க பாடலில் வந்து இரண்டு பொருள்கள் மறைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது. அந்த இரண்டு பொருள்கள் எதனை பற்றியது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று தமிழையும் மற்றொன்று கடலையும் இரட்டுற மொழிந்துள்ளார். தமிழை பற்றியும் கடலை பற்றியும் ஒரே பாடலில் விளக்கியிருக்காரு அப்படிங்கிறது. இப்போ கீழே பாடலை பார்த்தரலாம். முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகளமும் மேவலால் நித்தம் அணைக்கிடந்தே சங்கத்தவர்காக்க ஆளுக்கு இணைகிடந்த தேந்தமிழ் ஈண்டு அப்படிங்கிறது பாடல். இப்போ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொல்லுமே இரண்டு பொருள்பட அமைந்துள்ளது. முத்தமிழ் துய்ப்பதால் அப்படிங்கிறதும் முச்சங்கம் கண்டதால் அப்படிங்கிறதும். இந்த முத்தமிழ் அப்படிங்கிறத நம்ம தமிழோடு ஒப்பிடும்போது அதனுடைய விளக்கம் விரிச்சொல் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். முத்தமிழ் அப்படின்னு பார்த்தோம்னா இயல் இசை நாடகம். இப்போ கீழே நமக்கு பொருள் கொடுத்துருக்காங்க. முத்தமிழ் அப்படிங்கிற வார்த்தை வந்து இயல் இசை நாடகம் அப்படிங்கிறது தமிழுக்கு. கடலுக்கு ஒப்பிடும்போது முத்தினையும் அமிழ்தினையும் எடுத்தல் அப்படிங்கிற பொருள் தரக்கூடியது. முச்சங்கம் கண்டதால், முச்சங்கம் அப்படிங்கிறது தமிழோடு ஒப்பிடும்போது முதல் இடை கடை ஆகிய முச்சங்கங்களால் வளர்க்கப்பட்டது. இதுவே கடலோடு ஒப்பிடும்போது மூன்று வகையான சங்குகளை தருகிறது. அந்த மூன்று வகையான சங்குகள் என்ன அப்படிங்கிறது அதிலேயே கொடுத்துருக்காங்க. வெண்சங்கு, சலஞ்சலம், பாஞ்சசன்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று விதமான சங்குகளை கடலிலிருந்து நமக்கு கிடைக்கின்றன அப்படிங்கிறது. அடுத்த வரி, மெத்த வணிகளமும் மேவலால். அந்த மெத்த வணிகலன் அப்படிங்கிறது தமிழோடு ஒப்பிடும்போது ஐம்பெருங்காப்பியங்களை அணிகலன்களாக பெற்றது அப்படின்ற பொருளும், இதுவே கடலோடு ஒப்பிடும்போது மிகுதியான வணிக கப்பல்கள் வரும்படியாக அமைந்துள்ளது கடல். மெத்த வணிகலன், மெத்த வணிகலன் அப்படிங்கிறது ஐம்பெருங்காப்பியங்களை அணிகலன்களாய் பெற்றது அப்படிங்கிறது தமிழுக்கும், மிகுதியான வணிக கப்பல்களை தன்னிடத்தை வைத்திருக்கிறது அப்படிங்கிறது கடலோடு ஒப்பிடும்போது. அடுத்த வரியை பார்ப்போம். நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர்காக்க. சங்கம் அப்படின்னா நம்ம தமிழோடு ஒப்பிடும்போது நம்மளுடைய பாண்டிய நாட்டில் வந்து முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் அப்படிங்கிற மூன்று சங்கங்களால் தமிழ் மொழியானது காக்கப்பட்டது. சங்கத்தவர்காக்க, சங்கப்பலகையில் அமர்ந்திருந்த சங்க புலவர்களால் காக்கப்பட்டது அப்படிங்கிற பொருள் தரக்கூடியது. இதுவே கடலோடு ஒப்பிடும்போது மிக நீரலையை தடுத்து நிறுத்தி சங்கினை காத்தல். சங்கத்தவர்காக்கன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. தமிழோடு ஒப்பிடும்போது சங்கப்பலகையில் அமைந்திருந்த சங்க புலவர்களால் முதல் இடை சடங்கு கடைச்சங்கங்கள் அமைக்கப்பட்டு காக்கப்பட்டது தமிழ் மொழி. இதுவே கடலோடு ஒப்பிடும்போது நீரலையை தடுத்து நிறுத்தி சங்கினை காக்கிறது அப்படிங்கிற பொருள். அடுத்தது கடைசியாக பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆளிக்கு அணைகிடந்தே தேம்பிந்தமிழ் ஈண்டு அப்படிங்கிற பொருள். இப்போ இந்த பாடலினுடைய பொருளை பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும்.
தமிழோடு அதே பாடல் தான், ஒரே பாடல், ஆனால் தமிழுக்கு ஒரு பொருளும் கடலோடு ஒப்பிடும்போது ஒரு பொருளும் கொடுத்துருப்பாங்க. முதல் வரியினுடைய பொருள், தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது, முதல் இடை கடை ஆகிய முச்சங்கங்களால் வளர்க்கப்பட்டது, ஐம்பெருங்காப்பியங்களை அணிகலன்களாக பெற்றது, சங்கப்பலகையில் அமர்ந்திருந்த சங்கப்புலவர்களால் காக்கப்பட்டது. இதே பாடலினுடைய பொருள் கடலோடு ஒப்பிடும்போது, கடல் முத்தினையும் அமிழ்தினையும் தருகிறது, வெண்சங்கு சளஞ்சலம் பாஞ்சசன்யம் ஆகிய மூன்று வகையான சங்குகளை தருகிறது, மிகுதியான வணிகக் கப்பல்கள் செல்லும்படி இருக்கிறது, தன் அலையால் சங்கினை தடுத்து நிறுத்தி காக்கிறது, அப்படிங்கிற இரண்டு பொருள். இப்போ உங்களுக்கு தெளிவாக இந்த பாடலினுடைய பொருளும் தெளிவாக புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இந்த பாடலுக்கு இரட்டுற மொழிதல் அப்படிங்கிற பெயர் ஏன் வந்தது அப்படிங்கிறதும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு சொல் அல்லது சொற்றொடர் இரு பொருள்பட வருதலை இரட்டுற மொழிதல்னு சொல்லுவாங்க. இரண்டு பொருள்கள் அமையப்பெற்று எழுதப்பட்ட பாடல் அப்படிங்கிறனால இதற்கு இரட்டுற மொழிதல் அப்படிங்கிற பாடல் பெயர் வந்து சூட்டப்பட்டுள்ளது. இது எந்த பகுதியில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழழகனால் அவர்களுடைய தனிப்பாடல் திரட்டு அப்படிங்கிற நூலிலிருந்து ஐந்தாம் பகுதி நமக்கு பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ளது. கண்டிப்பாக இந்த பாடலினுடைய பொருள் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சது அப்படின்னம்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்டை பேஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.